Melhor. வணக்கம், நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். நம்ம யூடியூப் மல்டி குஷின் சேனலில் இருந்து இனி நிறைய பேர் வந்து கேசரி செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோசரும் கண்டிப்பாக இந்த கேசரி செய்யப்படும். அந்த கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். ரவை ஒரு கப்பு, நெய் 100 கிராம், முந்திரி பருப்பு 10, சர்க்கரை ஆக்சுவலாக 1.5 கப்பு, நான் 1 கப்பு தான் போட போகிறேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், கேசரி கலர் 1/4 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இந்த கேசரின்னு சொல்லும்போது நம்ம கல்யாண வீட்டில் செய்யலாம்ங்களா, அதாவது ஈவினிங் டிஃபனுக்கு ரிசப்ஷனுக்கு முன்னாடி ஈவினிங் டிஃபன் கொடுப்பாங்க கேசரியும் பச்சியும். ஸோ அந்த கேசரி நம்ம செய்யப்படும். அந்த கேசரி செய்யறதுக்கு முன்னாடி அதை தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி நம்ம செய்யறது பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து முதல்ல எடுத்துடுறேன். இதே எண்ணெயிலே இதே நெய்யிலே ரவையும் வறுக்க போகிறேன். இப்போது நெய் விட்டுட்டேன், இதில் முந்திரி பருப்பு போட்டுறேன். இது நல்லா செவுக்கு வறுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணல, நான் ஷாலோ ஃப்ரை பண்ண நெய்லேயே ஷாலோ ஃப்ரை பண்ணிடுறேன். நல்லா கிறிஸ்பாக வறுத்துக்கலாம். அதை நம்ம வேணுன்ற பண்ணிங்க திராட்சை போட்டுக்கலாம், அதாவது ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையும் போட்டு இந்த மாதிரி வதக்கலாம். ஸோ நான் திராட்சை போடலை, ஸோ வேணுன்றவங்க திராட்சை போட்டுக்கலாம். நல்லா நெய் வாசனை சூப்பராக வருது, நல்லா வதக்கிடலாம். அது ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அப்போ அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும் அதில். சிம்பிள் வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் பருப்பு வச்சு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ ரவையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். அதே நெய் இருக்குது, கொஞ்சமாக நெய் இருக்குது, அதில் ரவையை ரவை எப்படின்னா ரவை வந்து வாசனை வர்றவங்க நல்லா வதக்கணும். அதுக்கு மேலே வதக்கினா ஒரு மாதிரி கரிஞ்சி ஸ்மெல் வரும், வாசனை வரும்போது எடுத்து போட்டிக்கலாம். ரவை வறுக்கிறதுக்கு காரணம் ஒன்று வந்து உதிரி உதிரியாக வரும், 1:2 தண்ணி விட்டால் போதும் உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி சப்போஸ் இந்த வண்டு கிண்டு இருந்துச்சுன்னா அது இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஜெல்லிச்சு அந்த வண்டு வந்து அந்த ஜெல்லடியில் வந்துடும். ஸோ ரவையை வறுத்துக்கலாம். அப்படின்னா வாசனை வர வரும் வறுத்தா போதும். நெய்யிலே தான் வறுத்தோம் ஃபுல்லாக. இதே மாதிரி நீங்கள் உப்புமா கூட ரவையை வறுத்து 1:2 தண்ணி விட்டிங்கன்னா அந்த உப்புமா உதிரி உதிரியாக இருக்கும். வாசனை வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டுடுறேன். இப்போது 1:2 தண்ணி ஊற்றிடுறேன். இந்த ரவையில் சாரி இந்த தண்ணியில் நான் பண்ணுறேன் கேசரி கலர் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கலரை தண்ணியில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா கொதி வரட்டும். நம்ம எப்படி உப்புமா செய்கிறோமோ அதே பதத்தை தான் இந்த கேசரியும் செய்ய போகிறோம். சாதாரணமாக நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, சக்கரைப்பாக்கோடு வந்து ரவையை மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. சக்கரைப்பாக்கோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சரியாக வராது, அதாவது வேகாது. அதனால 1:2 தண்ணி விடணும். 1 கப்பு ரவை அப்படின்னா 2 கப்பு தண்ணி விட்டு தண்ணி கொதித்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வறுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அப்சர்வ் பண்ண டைமில் 1.5 கப்பு சர்க்கரை, சாதாரணமாக 1 கப்பு ரவை அப்படின்னா 1.5 கப்பு சர்க்கரை. சாதாரணமாக நாங்களாம் வந்து சக்கரை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால 1 கப்புக்கு 1 கப்பு சக்கரை தான் போட போகிறோம். போட்டு வறுத்த முந்திரி போட்டு மேலே நெய் ஊற்றிட்டோன்னா ஒரு கலக்கலான ஒரு கேசரி
இது பஜ்ஜியோட சாப்பிடும்போது சரி, அது மாதிரி வெங்காய வடையோட சாப்பிடும்போது சரி, கீரை வடையோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு ஸ்வீட்டு ரவா கேசரி. இதில் வந்து எந்த விதமான ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ண போல பண்ண போகிறதில்ல. ஸோ ரவா கேசரி ஒரு கலக்கலான கேசரி, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆக்சுவலாக இப்போது தண்ணி கொதி வருது, நல்லா கொதிக்கணும், பாய்லிங் டெம்பரேச்சருக்கு அந்த தண்ணி வரணும். நல்லா கொதிக்கும் போது தான் அந்த ரவையை போடணும். இதிலே நம்ம ரவையை போட்டு சர்க்கரையை போட்ட பிறகு ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குங்குமப்பூ வேணுன்றவங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ அப்படின்னா ஏலக்காய் ஏதாவது ஒன்று. சில பேர் சொன்னாங்கன்னா ஜாதிக்காய் சேர்ப்பாங்க இதில். அப்போ ஜாதிக்காய் சேர்க்குறவங்க ஜாதிக்காய் பொடி மாத்திரம் போட்டால் போதும், ஏலக்காய் பொடி தேவையில்லை. ஏதாவது ஒன்று தான் போடணும் வாசனைக்கு. குங்குமப்பூ போடக்கூடாது, போட்டு ஏலக்காயும் போடக்கூடாது, ஏதாவது ஒன்று போட்டால் போதும். ஆக்சுவலாக இப்போ அது கொதி வருது, இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு கொதி வரும்போது இதை ரவையை போட்டுக்கலாம். கொதிச்சிட்ருக்கு. நான் சொன்னேன் தண்ணி மாத்திரம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் அந்த ரவைக்கு. இது பாம்பே ரவன்னு பேர். இந்த மாதிரி கொதி வரணும். இப்போது அந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சு செய்யலாம். லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். சிம்மில் வச்சுட்டேன், பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு உப்புமா பதிலுக்கு போகிறோம், அந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுக்கலாம். வெந்து வருது, தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு ஸ்பூனு. ரவை நல்லா வெந்துடுச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ரவை நல்லா வெந்துட்டோம். மூடிலாம் பிடிக்க வேண்டாம். நான் சொன்னேன் இந்த ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை. நான் நம்ப போட போகிறது ஒரே ஒரு கப்பு சர்க்கரை போட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்க்கரை உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, இல்லை ஜாகிரி ஆட் பண்ணலாமான்னு. நாட்டு சர்க்கரைக்கு ஒரு டேஸ்ட்டு, சர்க்கரைக்கு ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி பண்ணை விளக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. சர்க்கரை சேர்க்கும் போது தான் அந்த கேசரி நல்லாயிருக்கும். இப்போ இலகி போவோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் சிம்மிலே தான் வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ்லாம் உடச்சி விட்ருங்க. இப்போது நெய் ஊற்றிடுறேன். நெய் கொஞ்சம் தள தளம் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாயை விட்டு சுற்றி வரும்போது தான் ஆயிடுச்சு நடத்தும். ஓட்டில் பாருங்க, இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு போட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாத பதம் கடாயில் ஒட்டக்கூடாது, அதே மாதிரி தொட்டு பார்த்தாலும் ஒட்டக்கூடாது, தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது. இதுதான் ஒட்டாத பதம்.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பழஞ்சிடலாம், ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போது இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் இருக்குது, அதையும் ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நெய்களும் மிச்சிருக்கோம். இப்போது ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இந்த கேசரி நெய் இன்னும் கொஞ்சம் விட்டோட ஒன்றும் பிடிக்காது. ஒரு கப்பில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட சாப்பிட்டீங்கன்னா தான் ஒரு டேஸ்ட்டு. திராட்சை பழத்தோட முந்திரி பருப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. முந்திரி பருப்பு பாதம் பருப்பு கூட இதில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு கலக்கலான அட்டகாசமான ஒரு கேசரி. நம்ம ஷெஃப் தாமின் மல்டி குசின் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸி செய்கிறது, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது கூட ஒரு நல்ல வெங்காயம் மெதுவடையில் வெங்காயத்தை போட்டு சுட்டு வச்சு சூப்பராக சாப்பிட்ட சூப்பராக இருக்கும். பஜ்ஜியோட வாழைக்காய் பஜ்ஜியோட கலகலாக இருக்கும். மெது போட்டோட நல்லாயிருக்கும். மேங்களூர் போண்டாவோட கலக்கலோ கலக்கல். இந்த கேசரியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் அடிங்க. உங்கள் அடுத்த எபிசோட் தானிக்க விடைபெறுது. தாமோதரன் நன்றி, வணக்கம்.